நிலமை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னும் 4 நாளில் கல்யாணம். அவளை சுற்றி எப்பவுமே 10 பேர் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அது வெளியே வரணும்னா அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் தான் அதுக்கு ஒரு கரெக்டான பிளான் சொல்லணும். சாரதி, நம்ம பிளான் பண்ணபடி எல்லாம் கரெக்டாக போகுதா? ஆமாம், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். இன்னும் 3 செகண்டில் செல்வியோட வீட்டில் பவர் கட் ஆகிடும். 1, 2, 3. ஏய் செல்வி, அங்கே என்ன பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, கரண்ட் கட் ஆயிடுச்சு அதான். நீ உள்ள போ, நான் விளக்கு எடுத்துட்டு வரேன். ஏன் இன்னும் செல்வி வரல? அங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னம்மா இருட்டுக்குள்ள வர்ற? பாத்ரூம் போணுமா? இந்த லைட்ட வச்சுக்க, பூச்சி ஒட்ட தெரியுமா இல்லையா? ஒருவேளை எஸ்கேப் ஆகும்போது மாட்டியிருப்பாளோ? சேச்சே, அதெல்லாம் மாட்ட மாட்டேன். அவளோட தம்பி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான், சேஃபாக வந்துடுவா. செல்வே, என்ன கரண்ட் கட் ஆச்சுன்னு தூக்கம் வரலையா? எனக்கும் தூக்கம் வரல, அதான் மேலே வந்தேன். ஈபி ஃபோன் பண்ணிட்டேன், கரண்ட் இப்போ வந்துருமா? இன்னும் 5 மினிட்ஸில் செல்வி வந்துருவா. அண்ணா, யாராவது பொண்ணு வராளா பாருங்க. ஆமாப்பா, ஒரு பொண்ணு வருது. வண்டி எடுக்கலாமா? இதுல யாரு சந்தோஷ்? நீ கண்டுபிடி. ஏய் கலாய்க்காதீங்கப்பா, இதுல யாரு சந்தோஷ்? உன் சந்தோஷ் வரல செல்வி. வரலையா? பார்த்தேல, நாம இவ்வளோ பேர் டிசம்பர் மாசம் குளிர்ல வெட வெட நடுங்கின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம், இவளுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. அதுக்குள்ள ஆத்துக்கார ஞாபகம் வந்துருத்த? அம்பி அறிவுடைய நம்பி இவளை சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் ஆம்புடையான்னு ஆத்துக்காரன்லாம். வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசு. அதான் கிடையாது, லோகத்தில் எப்போ ஒரு கன்னி பொண்ணு ஒரு இளங்காலையை தேடி நட்ட நடு ராத்திரியில் ரிஸ்க் எடுத்து ஓடி வராளோ, அப்போவே அவன் இவளுக்கு ஆத்துக்காரன் ஆயிடுறான். யார் சொன்னான்? சிச்சுவேஷனில் இன்ஸ்பயர் ஆகி டக்குன்னு தெரிச்சு வர இன்ஸ்டன்ட் கருத்துப்பா. நாளைக்கு வாட்ஸ்அப்பில் போடு, வைரல் ஆகிடும். சந்தோஷம் வரல. டென்ஷன் ஆகாத செல்வி, அவன் இங்கே இருந்தால் சேஃப் கிடையாதுன்னு நாங்கள் தான் அனுப்பி வச்சோம். இன்னும் 5 நிமிஷத்தில் அவன் வீட்டிலேருந்து கிளம்பிடுவான். தாம்பரம் பைபாஸ் தாண்டி 4வது கிலோமீட்டரில் நாம் எல்லாரும் மீட் பண்ணுறதா பிளானு. ஒன்றும் பிரச்சனை ஆகிடாது இல்ல? யாம் இருக்க பயமேன். சந்தோஷ் கண்டிப்பாக வந்துருவார்ல. ஏய் ஜீவா, முதல்ல சந்தோஷ்க்கு கால் பண்ணி
போனை அவகிட்ட கொடு. ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும், காசு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. இங்க இருக்கிறது ஆபத்து, கொஞ்சம் தள்ளி போய் போன் பேசலாம். டிரைவர் என்ன, முதல்ல வண்டி எடுங்க. சரிமா. இந்த நேரத்துல சந்தோஷ் தூங்காம ஏன் இப்படி டென்ஷனா இருக்கான்? அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க, ஒரு போனை போட்டுருவோம். ஏய் இந்த ரிங் போகுது. ஹலோ சந்தோஷ், நான் செல்வி பேசுறேன். செல்வி எங்க இருக்க? வீட்டை விட்டு வந்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இந்த கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இப்ப கிளம்பிட்டேன், வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க சந்தோஷ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க, நீங்க எப்படி வருவீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரத சந்தோஷ். என்னை பத்தி நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. உங்க ஏரியா விட்டு தாண்டிட்டீங்களா? இன்னும் இல்ல, ஆனா கொஞ்சம் தள்ளி வந்து தான் பேசுறோம். ரிஸ்க் எடுக்காதீங்க, உங்க ஏரியா பக்கம் இப்படி நின்னு பேசுறதே தப்பு. சந்தோஷ் சொல்லு செல்வி. உங்களை நம்பி வீட்டை விட்டு வந்துட்டேன், எல்லாம் சரியா நடக்கும்ல? இப்பவே பேசினா எப்படி? கொஞ்சம் மிச்ச வை, இல்லனா கல்யாணத்துக்கு அப்புறம் போர் அடிக்கும். சந்தோஷ் எல்லாரும் கலாய்க்கிறாங்க, நான் அப்புறம் பேசுறேன். அண்ணா நீங்க வண்டி எடுங்கண்ண. இப்ப எதுக்கு கிளம்புறான், அதுவும் இந்த நேரத்துல? சரியில்லையே. ஒருவேளை செல்வியோட கல்யாணத்துல இருந்து ஏதாவது பிளான் பண்ணிருப்பானோ? இல்ல ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆக முடிவு பண்ணிட்டாங்களா? சந்தோஷ் இப்ப வெளியே போறது தப்பா படுதே, இவனை போக விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? Thank you.
சந்தோஷ். நீயே இன்னும் தூங்காம இருக்க? இல்ல, அது தூக்கம் வரல. ஏன்? சும்மாதான். உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. எங்கேயோ வெளியில கிளம்பிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, கொஞ்சம் வெளியே போனோம். எங்க? ஃப்ரெண்டு ஒருத்தன் கனடாலேருந்து வரான், அவனை ஏர்போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ண போனோம். நல்லா பொய் சொல்ல கத்துக்கிட்ட சந்தோஷ். இந்த நேரத்திலையா? ஆமா. யார் அந்த ஃப்ரெண்டு? உனக்கு அவனை தெரியாது? தெரியும் சந்தோஷ், நல்லா தெரியும். நீ யார போய் பார்க்க போறன்னு. சரி, நான் கிளம்புறேன். காலையில இருந்து நீ டென்ஷனாவே சுத்திட்டு இருக்கிய சந்தோஷ். நீ எதுவும் சாப்பிட்ட மாதிரி தெரியல. இப்படி தூங்குற நேரத்துல வெளியே போகணும்னு சொல்ற? அர்ஜென்டா போய் ஆகணும். போ, நான் வேணான்னு சொல்லல. அட்லீஸ்ட் பாலையாவது குடிச்சிட்டு போ. பிளீஸ், அர்ஜென்ட்னு சொல்றேன்ல, தொல்லை பண்ணாத. இப்படிதான் தொல்லை பண்ணுவேன். உனக்கும் உன் வேலை முக்கியம், எனக்கும் உன் ஹெல்த் முக்கியம். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ற? சூடா பால் கொண்டு வர, குடிச்சிட்டு போ. உனக்கு அன்பை காட்டுறதுக்கு நேரம் காலமே கிடையாதா? அன்பை எப்ப வேணா காட்டலாம் சந்தோஷ், அதுக்கு எதுக்கு நேரம் காலம்லாம்? சந்தோஷ், இப்ப நான் சொல்றத நீ கேட்காம போன, தூங்கிட்டு இருக்க மம்மி டாடி எல்லாரையும் எழுப்பிடுவேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, உன் மேலதான் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க. இப்ப நான் கொண்டு வர பாலை நீ குடிக்கிறியா இல்ல சத்தம் போட்டு எல்லாரையும் எழுப்பவா? போய் சீக்கிரம் கொண்டு வா, குடிச்சு தொலைக்கிறேன். அர்ஜென்டா போய் ஆகணும். எங்க சந்தோஷ் நீ போறது? பாலை குடிச்சதும் உனக்கு தூக்கம் வந்துடும், அதுக்கப்புறம் நீ எந்த அவசரமும் இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருப்ப. என்ன சந்தோஷ்? என்ன, கதவு பூட்டி இருக்கு, கீ எங்க? நான் லாக் பண்ணல, இரு சாவியை தேடி பாக்குறேன். சாவியை தேடி வை, நான் அந்த டோர் வழியா போறேன். சந்தோஷ்,
ஒரு அவசர வேலையா போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் கூப்பிடுறேங்க, வைங்க. பிரபா, என்னாச்சுடா? என்னாச்சு? அவளை எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, எங்கேயும் காணோம். இன்ஸ்டிடியூட்ல அந்த பையனோட அட்ரஸ் விசாரிச்சாமாப்ல? மாமா, சும்மா கடுப்பேத்தாதீங்க. இன்ஸ்டிடியூட்டே 8 மணிக்கு தான் தரப்பாங்களாம். செல்விங்க வந்துச்சான்னு கேட்டா கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஏன் சார் இங்க வருதுன்னு கேக்குறான். இவ்வளவு காலையில தேடுறீங்களே, ஏன், என்னாச்சு, யாரு கூட ஓடி போயிச்சான்னு கேக்குறான். நாக்க புடியும் சாலாம் போல இருக்கு. அவ ஃப்ரெண்டு வீட்ல எல்லாம் தேடி பாத்தியா? என்ன விளையாடுறியா? வீட்டை விட்டு ஓடி போன ஃப்ரெண்டு வீட்ல போய் உட்காந்துருப்பா? என்னன்னு தெரிஞ்சா பேசுறியா? மாப்பிள, பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் எல்லாம் நல்லா தேடி பாத்தியா? நக்கலை பாத்தியாமா? ஏன், உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா ஒரு வண்டி எடுத்துன்னு போய் ஏர்போர்ட் ஹார்பர்னு பாக்க வேண்டியதானே? அப்படியே ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடு, உன் பொண்ணு எங்கெல்லாம் சுத்துவான்னு. நாம இங்க நடுரோட்ல வயிறு அறிஞ்சு காஞ்சின்னு இருக்கோம். உன் பொண்ணு இந்நேரம் அந்த கபோதியோட கை கோத்துன்னு எந்த ஹோட்டல உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்காளா? டேய் குமார், அவங்ககிட்ட எதனா சொல்லிட்டு போனாடா? நேத்து ஏதோ நீ அவளுக்கு கூடி கூடி பேசினிருந்தீங்க, எங்கடாவ? ஐயோ மாமா, சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு எப்படி சொல்றீங்க? ஏய் வேணா, உண்மையை சொல்லிடு. எங்கிட்ட காது குத்தாத, போய் சொன்ன மண்டையை பொளந்துருவேன். பாருமா, மாமா என்ன போய் இப்படி சொல்லுது. டேய் வெட்ரா, சின்ன பையனை போய் மிரட்டிக்கிட்டு. யாரு இவனா சின்ன பையன்? நீ இன்னும் இப்படியே நம்பினரு. அவங்க அக்கா வழியை காட்டிட்டால பாரு, அடுத்து வரமே. இவனும் எவ்வளையாவது இழுத்துட்டு ஓட போறான், அப்ப தெரியும் உனக்கு. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே உங்க எல்லாரையும் பொண்ணை எவனோட அனுப்பிட்டு இப்படி அம்போன் நடுத்தருல நின்னா இதை விட கேவலமா பேசுவாங்க. நான் உங்க தம்பின்றனாலதான் டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். நான் என்னடா பண்ண? இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? கல்யாணத்தை பக்கத்துல வச்சுட்டு எப்படிதான் உனக்கு நிம்மதியா தூக்கம் வருதோ? கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்ற பொண்ணை பெத்த எந்த அம்மாவும் இப்படி உன்ன மாதிரி அசால்ட்டா இருக்க மாட்டான். ராத்திரியில அவக்கால கட்டி போட்டுல நீ தூங்கி இருக்கணும். இல்ல ராத்திரியில வளர்றத பார்த்து நீயே கிளப்பி அமுச்சு விட்டுட்டியா? சொல்லு. ஏ பிரபா, என்ன என்ன சவுண்ட் விடுறீங்க? நீங்களும் தானே இது கூட? என்னடா சொல்ற? ஐயோ, எப்போ நிச்சயம் பண்ணி எப்போ கல்யாணம் முடிஞ்சு இந்நேரம் கையில குழந்தை இருந்திருக்க வேண்டியதியா? படிப்பு கருமாந்திரம் நாள ஓட்டு இப்படி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அம்போ நிக்கிறதே உன்னாலதான். செல்வி கொஞ்சம் சரியில்லைன்னு இவன் வந்து சொன்னப்பவே நீங்க உஷாரா இருக்க வேணாம், இவனுக்கு கட்டி குடுக்கறேன்னு சொல்லிட்டு வேற எவனுக்கு தார வத்து கொடுத்தா இவன் இப்படிதான் கத்துவான், கோபப்படதான் செய்வான். இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. குறிச்ச முகூர்த்தத்துல எனக்கும் செல்விக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த கபோதி பைய அவ கழுத்துல தாலி கட்டியிருந்தான், அவளை அத்தோட அவ கதை முடிஞ்சது. அவளை நான் எங்க பார்த்தாலும் பார்த்த இடத்துலயே அந்த நிமிஷத்திலேயே அவளை நான் கண்டதுனமா வெட்டி போட்டு நானே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிரம் சொல்லிட்டேன். மாப்பிள, நீ நினைக்கிற மாதிரில எதுவும் நடந்திருக்காது. இந்த கல்யாணம் வேணாங்கிற குழப்பத்துல இது எப்படியாவது தடுக்கணுங்கிறதுக்காக செல்வி இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிருக்குமே தவிர, நம்மளெல்லாம் பகைச்சுக்கிட்டு இப்படி ஒரு திருட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு அதுக்கு தைரியம் இல்ல. நீங்க சொல்றத நான் ஏன் கேக்கணும்? நான் சொல்லும் போதே நீங்க ஒழுங்கா கேட்டிருந்தா இந்த நிலைமை இப்ப நம்மளுக்கு வந்திருக்குமா? இங்க பாருங்க, இப்ப வரைக்கும் அவதான் நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு ஓடிட்டான்னு நான் நம்பின்னு இருக்கேன். உங்க மேல எல்லாம் எனக்கு லைட்டா டவுட் இருக்குது. இதுக்கு நீங்களும் உடந்தன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. ஒரு கொலை இல்ல, இங்க 4 கொலை உங்களுக்கு சொல்லிட்டேன். யோ, அவளே எனக்கு இல்லைன்னு ஆயிட்ட பிறகு அக்கா மாமா மச்சா எல்லாரும் எனக்கு வெறும் தூசுதான், வெட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். ஓடுங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்க. அவ இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சு கூட்டிட்டு வருவீங்களோ இல்ல தெரு தெருவா அலைஞ்சு கூட்டிட்டு வருவீங்களோ, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உன் பொண்ணு எந்த சேதாரம் இல்லாம வீடு திரும்பி ஆகணும். இல்ல மவனை நான் சொன்னதை செஞ்சிருவேன். சொல்லிட்டேன்.